சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா தனியா ஒரு ஸ்பூன், 3 மிளகாய், கொஞ்சம் வறுகடலை, சோம்பு, கொஞ்சம் கசகசா. குழம்புக்கு தேவையான பொருள்கள் 2 தக்காளி, ஒவ்வொரு தக்காளி தனித்தனியாக பிரித்து கொள்ளவும், சின்ன சைஸ் வெட்டி கொள்ளவும். 2 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு, 2 பூண்டு அளவு. 100 கிராம் நாட்டுக்கோழி, அடுப்பை பற்ற வச்சு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், எண்ணெய் காய்ந்த பிறகு அஞ்சி ஸ்பூன் இஞ்சி, மிளகாய் 1, வெங்காயம் நறுக்கிய வெங்காயம், வெங்காயம் நடுங்கிய பிறகு தக்காளி, தக்காளி நல்லா வேகணும். இதில் 2 கிராம்பு, இந்தளவு தக்காளி வெந்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலா பொருளை அதிலே சேர்த்து போட்டு இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இது மசாலாக்கு தேவையான பொருள். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கின்னு அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, நைஸாக இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கினீங்கன்னா நல்லெண்ணெய் 4 ஸ்பூன்,
எண்ணெய் காய்ந்த பிறகு சோம்பு, கடுகு, உளுந்து, காலிப்பு, நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிய பிறகு நறுக்கிய தக்காளி, மஞ்சள், இது சட்டியில் செய்யலாங்க. ஆனால் நான் கிராமத்து இதில் நான் நகரத்து ஸ்டைலில் செய்கிறேன். இதை குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதான் நிறையா பேர் குக்கரில் தான் செய்வீங்க, அதனால் சட்டியில் செய்தால் இன்னும் மனமாக இருக்கும். பிராய்லர் சிக்கன் கொடுக்கறத நாட்டுக்கோழி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஒரு டீஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கணும் போதும் இந்த மிளகாய். ஏன்னா நான் ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம நாட்டுக்கோழி அதில் போட்டு இந்த மாதிரி வதக்கி வைக்கங்க. ஏன்னா நான் கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மிளகாய் ஒரு பச்சை மிளகாய், இஞ்சிலாம் சேர்த்த வேலைக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சம் தான் போட்டேன், இப்போ கொஞ்சம் போடுறேன், அவ்வளோதான். இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை எனக்கு குக்கரில் வேண்டாம்னு அப்படியே செய்யலான்னா இப்படியே செய்யுதுன்னுக்கோங்க. இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சிக்கன் வேகணும். இது நாட்டு போயினாலைக்கு கொஞ்சம் லேட்டாக தாங்க வேகும். பிராய்லர்னால் சீக்கிரமாக வந்து போயிடும், இது லேட்டாக தான் வைக்கும். அதனால் நான் குக்கரில் வைக்கிறேன்.
குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. இந்த டம்ளர் அளவு தண்ணி போதும். கடாயில் கழுவி ஊற்றிக்கங்க. கடாயை லேசாக அலசி கொஞ்சம் தண்ணியை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் பால் டம்ளர் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிறேன். நம்ம குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 4 இல்லை 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா வெந்து போச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டேன். திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இது நாட்டுக்கோழினால எசையாது நீங்கள் குக்கரில் வச்சாலும். பாருங்க, நான் 5 விசில் வச்சேன் குக்கரில், நீங்களும் 5 இல்லை 6 விசில் கூட வைக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும், ஏன்னா மசாலா ஊற்றணும்ல அந்த வாசனை போகிற வரைக்கும். இது மாதிரி நல்லா கொதிக்கும்போது நம்ம நறுக்கி வச்ச அந்த பூண்டை போட்டுக்கோ. போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதான் சொன்னால 5 நிமிஷம் கொதிக்க வரணும்னு, அதனால் 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த சிம்மிலோடு வச்சுக்கோங்க. இதை களி தொட்டு சாப்பிடலாம். இப்போ நான் களியும் நான் செய்துட்டு இருக்கேன், அதையும் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள். இப்போ நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் மல்லியை தூவிட்டு அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதுதாங்க. அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நீங்கள் காரம் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. இது என் குழந்தைங்க பேசுறது பின்னாடி குழம்புல. பாருங்க, நாட்டுக்கோழி குழம்பு களி. இப்போ நான் என் பசங்களுக்கு இதை கொடுக்க போகிறேன், அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.